மேற்கு வங்கத்தில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது நாடு முழுவதிலும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பல இடங்களில் மாணவர்கள் போராட்டத்திலும் இறங்கி இருக்கின்றனர். பயிற்சி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு என்ன என்பது அவர்களின் கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது அம்மாநில உயர்நீதிமன்றம். என்ன நடந்தது? மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில்தான் இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பு பயிலும் பெண் மருத்துவர் கடந்த 8ஆம் தேதி இரவு பணியில் இருந்தார். கிட்டத்தட்ட 36 மணி நேர வேலைக்கு பின் கருத்தரங்க கூடத்தில் அவர் தூங்க சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த நாள் காலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரேத பரிசோதனையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அவரது உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. கழுத்து எலும்பு முறிந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி காவல்துறையோடு இணைந்து பணியாற்றும் தன்னார்வலர் சஞ்சய் ராயை கைது செய்துள்ளனர். இதுகுறித்து போலீஸ் வட்டாரங்கள் கூறும்போது, பெண் மருத்துவர் கருத்தரங்கு கூடத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதிகாலை 4 மணி அளவில் சஞ்சய் ராய் உள்ளே நுழைந்து பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். கருத்தரங்கு கூடத்தில் சிசிடிவி கேமரா இல்லை. மருத்துவமனை வளாகத்தின் இதர பகுதி சிசிடிவி கேமராக்களை தீவிரமாக ஆய்வு செய்தோம். அதில் அதிகாலை 4 மணி அளவில் சஞ்சய் ராய் கருத்தரங்கு கூடத்தில் நுழைந்துள்ளார். அப்போது அவர் இயர்போனை காதில் மாட்டியிருந்தார். சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு அவர் வெளியேறி சென்றுள்ளார். அப்போது அவரது காதில் இயர்போன் இல்லை. பெண் மருத்துவரின் உடல் அருகே இயர்போன் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சஞ்சய் ராயை கைது செய்துள்ளோம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர். மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்த போது பாலியல் தொடர்பான ஏராளமான வீடியோக்கள் இருந்துள்ளன. அவருக்கு 4 முறை திருமணமாகியுள்ளது. அவரது பாலியல் தொந்தரவை சகிக்க முடியாமல் அனைத்து மனைவிகளும் பிரிந்து சென்றுள்ளனர். பாலியல் வன்கொடுமையின் போது சஞ்சய் ராயிடமிருந்து தப்பிக்க பெண் மருத்துவர் தீவிரமாக போராடி இருக்கிறார். குத்துச்சண்டை வீரரான சஞ்சய் பெண் மருத்துவரை மிக பலமாக தாக்கி இருக்கிறார். அவர் மீது கொலை, பாலியல் வன்கொடுமை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. விசாரணையில் கொலை செய்த அந்த நபர் பின்னர் வீட்டுக்கு சென்று தூங்கிவிட்டு தன் துணிகளை துவைத்திருக்கிறார். சாட்சியங்களை அழிக்க இதனை செய்துள்ளார் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, நீதிமன்றம் கூறியது என்ன? கொலை சம்பவம் நடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கல்லூரியின் முதல்வர் முனைப்புடன் செயல்படவில்லை என்பதை குறிப்பிட்டு நீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இருந்தவர் அதே மருத்துவமனையில் மருத்துவராக இருந்த போதும் முதல்வர் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? இந்த விவகாரத்தில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வரான சந்தீப் கோஷ் பதவியிலிருந்து திங்கட்கிழமை ராஜினாமா செய்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் வேறொரு கல்லூரியில் முதல்வராக நியமிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரவு அவருடன் உணவருந்திய நால்வருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது அம்மாநில உயர்நீதிமன்றம். சிபிஐ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பது சற்றே ஆறுதல் தருவதாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். ஆனால் டெல்லியில் நிர்பயாவுக்கு நடந்த கொடூரத்தையும் முன்வைத்து பலர் நிர்பயா 2 பெங்கால் ஹாரர் என ஹேஷ்டாகை பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் இந்த சம்பவத்தில் தொடக்க முதலே கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் இதனை மூடி மறைக்கவே முயற்சிகளை மேற்கொண்டதாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். குறிப்பாக தன்னிடம் உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டதாகவே அவர் பணி செய்த துறை கூறியதாகவும், இதனால் அத்துறையில் உள்ளவர்கள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டு இருக்கலாம் என சந்தேகத்தை கிளப்புகிறார். அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? பாஜக கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறது. காங்கிரஸ் கட்சி இந்த சம்பவம் குறித்து நீதி விசாரணை கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தையும் அணுகியுள்ளது. அரசு மருத்துவமனைகளின் கட்டுப்பாடு அரசின் கைகளில் இல்லை என்றும், தற்போது அவை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களால் தான் நடத்தப்படுவதாக பாஜகவினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோ இதில் காவல்துறை குற்றவாளியை 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்துள்ளது. எனவே முறையான விசாரணை மேற்கொள்ளப்படும் என ஆளும் அரசு கூறுகிறது. எனினும் உரிய விசாரணை மேற்கொண்டு உண்மை வெளிவரும் வரை மாணவர்கள் போராட்டத்தை கைவிடும் மனநிலையில் இருக்க மாட்டார்கள் எனும் தகவலும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆளும் அரசு இதில் முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது.